சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மடவு மீன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ் பாருங்கள், அந்த கண்ணை பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. இப்போ தான் பிடிச்சி வந்தது. கை நேரத்துக்கு மீன் தான் உயிரே போயிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மீனை பார்த்தீங்கன்னா அந்த தலை வால் பகுதியெல்லாம் குழம்பு வச்சுட்டு இந்த நண்டுக்கண்ணத்தை ஃப்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலா மரத்து மீனுன்னு சொல்லுவாங்க. ஆழ்கடலில் உள்ளே பிடிக்கிட்டு ஃபைபர் போட்டில் பிடிச்சி இப்போ தான் அந்த சார் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப புது மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோஸில், இந்த மடவு மீன் வந்து பெரிய ஹைலைட் என்னென்னா இந்த தலை அப்படியே முழுசாக சாப்பிடுவாங்க. இந்த பூனாறு இது எல்லாமே எதுவுமே எடுக்க மாட்டாங்க, அப்படியே குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மடவு மீனில் மட்டும் அந்த ஸ்பெஷல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செனை இருக்குது பாருங்கள், செனை பாருங்க, செனை செம்ம செனை. இது எத்தனை கோடினே தெரியாது, பொறிச்சிருந்தா அதான் பிடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பாருங்கள், ஃபிஷ் கட்டிங் RS. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. வீடியோ முழுசாக ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்னையை வந்து அவிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அவிச்சிட்டோம்னா வந்து அப்படியே சூப்பராக கல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியதான். கை உள்ளே விட்டா அறுத்துக்கும். அதனால் அப்படியே இந்த மாதிரி எடுக்கிறேன் பாருங்க. முழுவா மாதிரி என்னாச்சு கிளைமேட்டுக்கு அப்படி முழுவா மாதிரி அது நல்லா தான் தெரியும். சென்னை காவல் இருக்கு. கவர்ல போட்டு எல்லாம் அப்படியே முழுசு முழுசாக போட்டுருவோம் தலைக்கில் எல்லாத்தையும். இது இரண்டு பையில் வேறு பையில் போட்டு உங்க தலை வேணுமா? இது எப்படி கட் பண்ணுறீங்களா? தலையோட என்ன யாரு என்ன வாயன்னு குத்தம் விஷயம் குடுக்கலையா? அது குத்தம் விஷயம் அவருக்கு எடுத்து அங்கே ஓகே.